வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நிலப்பனை கிழங்கு பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை முஸ்லீம் கூட சொல்லலாம். இதோட பொட்டானிக்கல் பார்த்தோம்னா குர்கலிகோ ஆர்கியோடேஸ்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது எந்த பார்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ரைசோம் தாங்க. ரைசோம் இந்த சென்ஸ் என்னென்னா இந்த வேரோட கிழங்கு மாதிரி உள்ள பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ரைசோம்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ரொம்ப மெடிசனல் வேல்யூ அதிகமாக இருக்குது இந்த நிலப்பனை கிழங்கில். ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணோம், அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஒரு சில பெனிஃபிட்ஸாக மெயினானதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ்க்கு அருமையான மெடிசனுங்க. அதாவது சுவாச குழாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அருமையான மெடிசன். காமனாக பார்த்திங்கன்னா இந்த காமன் கோல்டு, இந்த ரன்னிங் நோஸ்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு இது நல்லா கேட்கும். அது நல்லா காஃப், ஈர்மல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் நல்லா கேட்கும். இது ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, மூச்சு திணறல் இருக்கிறது, அதாவது எப்படின்னா இந்த ஃப்ளம் அக்குமுலேஷன், நெஞ்சில் சளி ரொம்ப அதிகமாக இருக்குது, சளி ரொம்ப உறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்மளால் ப்ராப்பராக ப்ரீத் பண்ண முடியல, சஃபகேஷனாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் இந்த முஸ்லி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பெஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் குட் ஃபார் ஸ்கின் டிசீஸ்னு சொல்லலாம். அதாவது தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப அருமையான மெடிசனாக ரியாக்ட் பண்ணோம். ஜென்ரலாக இந்த ஸ்கின் அலர்ஜென்ஸு, ஸ்கின் ரேஷஸு, அதே மாதிரி இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு, இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் குட் ஃபார் யூடிஐன்னு சொல்லலாம். அதாவது இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். இப்போ யூரின் போகிறப்ப நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, பேர்னிங் மிச்சுரேஷன் இருக்குது யூரினேட் பண்ணுறப்ப, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்போ இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எரிச்சல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லடைப்பு, இந்த ஸ்டோன்ஸ் அந்த பிரச்சனைகளுக்கு கூட இந்த யூரினல் ஸ்டோன்ஸுக்கெலாம் வந்து இது ரொம்ப பெஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ரீனல் ஸ்டோன்ஸுக்கு அருமையாக கேட்கும் உங்களுக்கு இந்த முஸ்லி. இது மெயினான ப்ராப்பர்ட்டி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெஸ்ட்டு ஆஃப்ரோடிசியான்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதாவது என்னென்னா இந்த இம்பார்ட்டன்ஸுக்கெலாம் வந்து இது ரொம்ப அருமையான மெடிசன். இது ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் பவரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஜென்ரலாக மேலுக்கு. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸு, அதேமாதிரி இந்த விரைப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பெஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஸோ செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இது அருமையான மெடிசனுங்க. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மோட் ஆஃப் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹாஃப் டு ஒன் டீஸ்பூன் அளவு பவுடர் ஃபார்மேட்டில் ஒரு முக்கட்டம்லர் வெந்நீரில் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு ஆஃப்ரோடிசியாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.